அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. அதாவது, வாடிக்கையாளர்களின் சூழ்நிலையை அல்லது அவர்களது கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் வங்கிகள் தங்களுக்கு சாதகமாக அபராதம் விதிக்கக்கூடாது என்றும், சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச தொகையை வைத்திருக்காத வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடாது என்று வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. சமீபத்தில் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை வெளியிடப்பட்டது. அப்போது சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச தொகையை வைத்திருக்காத வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடாது என்ற உத்தரவை ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் பிறப்பித்தார். வாடிக்கையாளர்களின் சூழ்நிலையை அல்லது அவர்களது கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் வங்கிகள் தங்களுக்கு சாதகமாக அபராதம் விதிக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். வாடிக்கையாளர்கள் கணக்கில் வங்கிகள் நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச தொகையை எட்டிய பிறகு வங்கி சேவையை தொடர அனுமதிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். இதே போல பரிவர்த்தனை நடக்காத வங்கி கணக்குகள் மீதும் இது போன்ற அபராதம் விதிக்கக்கூடாது என்று அவர் மேலும் கூறினார். சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச தொகை இல்லாமல் இருந்தாலும் பாரத ஸ்டேட் வங்கி அபராதம் எது விதிப்பதில்லை. ஆனால் ஐஓபி, கனரா வங்கி உள்ளிட்ட பிற பொதுத்துறை வங்கிகள் ₹20 அபராதம் விதிக்கின்றன. ஐசிஐசிஐ வங்கி மற்றும் HDFC வங்கி வாடிக்கையாளர்கள் தங்கள் சேமிப்பு கணக்கில் ஒவ்வொரு காலாண்டிலும் ₹10,000 வைத்திருக்க வேண்டும். இல்லையெனில் ₹750 அபராதம் விதிக்கின்றன. இவ்வொரு வங்கிகளின் கிராமப்புற வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்சம் ₹5,000 தொகையை வைத்திருக்க வேண்டியது கட்டாயம் என்ற நிலை தற்போது உள்ளது.